So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா இன்டக்ஷன் ஆஃப் EMF பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில். So, நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு காஸ் தீட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஏரியாவை சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணி EMF கண்டுபிடிச்சோம், ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம EMF கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தீட்டாவை சேஞ்ச் பண்ண போறோம், ஐ மீன் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில், சரியா? இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு இடத்துல யூனிஃபார்மா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. படங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஆரோ மார்க் ஏதோ மீன் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இருக்குது. அந்த யூனிஃபார்மா இருக்கக்கூடிய இடத்துல போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஒரு காயில், ஒரு ரெக்டாங்குலர் காயில், திஸ் இஸ் ரெக்டாங்குலர் காயில், இந்த சைடு பி இருக்கு, கீழே வந்து எஸ் இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். This is my initial position. Okay. So, அப்போ நான் இனிஷியல் பொசிஷன்ல வைக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, டைம் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நான் டைம் என்ன பண்ணல அப்படின்னா, நம்ம ஜீரோ செகண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ ஜீரோ செகண்ட்ல வைக்கும் போது நல்லா கவனிங்க, திஸ் இஸ் ஏரியா இல்லையா? நான் இந்த இடத்துல வைக்கும் போது, இந்த இடத்துல நான் வைக்கிறேன்னா, என்னோட ஏரியா எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். அதே டைரக்ஷன்ல தான் எனக்கு என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்ப ஏரியாவும் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ என்ன வரும், சோ வி நோ தட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நாம என்னன்னு சொல்வோம், பி வெக்டர், அதாவது பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் சொல்வோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். அதை எப்படி எழுதிக்கலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கிறோம், பி ஏ காஸ் தீட்டா. நல்லா கவனிங்க, இங்க ஏன்றது ஏரியா, area of the coil. So B into the magnetic field. So flux into the inner, what do you mean flux? In the area of the number of total lines of force will travel on. The total number of magnetic lines of force passing through a given unit area is called as magnetic flux. Okay. Flux into the inner mean. So in the particular area of the எவ்வளவு, சோ திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் தி காயில், இந்த காயிலுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அட் எ டைம். ஓகே, இப்போ நான் டி சி கூட 0 டைம் போடுறப்ப எனக்கு என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படினா வை போடுவோம், அது சஃபிக்ஸ்ல எம் போட்டிருக்கேன்னா அர்த்தம் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எஸ், பாசிபிலிட்டியா இல்லையா, இந்த இடத்துல பாசிபிலிட்டி தான். ஏன்னா நம்ம காயில இப்படி தான் வைக்கிறோம், இப்படி வைக்கும்போது ஏரியாவோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ஒரே டைரக்ஷன்ல எனக்கு அலைன் ஆகுது. அப்ப தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன், 0 டிகிரி. அப்ப தீட்டா 0 டிகிரி போட்டினா காஸ் 0 உடைய வேல்யூ வந்து எனக்கு நல்லாவே தெரியும், 1. அப்ப காஸ் 1 னா நான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு சொல்லிடுவேன், திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்லையா, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது எனக்கு என்ன கிடைக்குது, B into A, மேக்னெட்டிக் ஃபீல்ட் into ஏரியா. இப்ப செகண்ட் ஸ்டெப் பாருங்க, இப்ப காயில நான் ஆன்டி கிளாக்வைஸ், சோ இப்படி இருக்கக்கூடிய காயில நான் இப்படி ரொட்டேட் பண்ணா இதுக்கு பேரு கிளாக்வைஸ், நான் இப்படி ரொட்டேட் பண்ணாம என்ன பண்ண போறேன், இப்படி ரொட்டேட் பண்ண போறேன். சோ அப்ப இப்படி ரொட்டேட் பண்ணா அதுக்கு பேரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, இப்ப பாருங்க, இப்படி இருந்த காயில என்ன பண்ணிருக்கேன், இப்படி ரொட்டேட் பண்ணிருக்கேன். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்க, திஸ் இஸ் தி ஃபீல்ட் டைரக்ஷன், ஐ மீன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால ஃபீல் ஒண்ணுதான். சோ இது அதுடைய ஏரியா. அப்ப ஏரியாவுக்கும் அந்த ஃபீல்டுக்கும், ஐ மீன் இது ரெண்டு கிடையாது தீட்டா ஃபார்ம் ஆகுது இல்லையா, சோ இந்த தீட்டான்ற காம்போனன்ட்ஸ் வந்து இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, நான் இப்படியே வச்சிருந்தேன்னா பிரச்சனையே கிடையாது, பட் இப்படி ஸ்பிளிட் பண்றதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு காம்போனன்ட்ஸ் எனக்கு டிவைட் ஆகுது. அப்ப ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து நான் காஸ் தீட்டாவும் இன்னொரு காம்போனன்ட்ஸ் வந்து சைன் தீட்டாவும் வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு டவுட் வரும், என்ன சார் தீட்டான்றீங்க பட் ஒமேகா டி போட்டிருக்கீங்க, பட் பொதுவா நம்ம வெலாசிட்டிக்கு என்ன போடுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இது லீனியர் வெலாசிட்டி. இங்க நம்ம ஆங்கிள் பத்தி தான் படிச்சிருக்கோம், தீட்டா ஓரியன்டேஷன். அப்ப இங்க என்ன சொல்லணும், ஆங்குலர் வெலாசிட்டி யூஸ் பண்ணணும், ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டி. அப்ப தீட்டாவை நான் எப்படி சொல்லிக்கலாம், தீட்டா இஸ் நத்திங் பட் ஒமேகா இன்டு டி. சோ நம்ம தீட்டா வர வேண்டிய இடத்துல ஒமேகா டி, டின்றது டைம். சோ இதனால இது என்ன சொல்லுவாங்க, டைம் ஆங்கிள் அப்படினு கூட சொல்லிடுவாங்க, ரைட்டா? சரி, இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல ஸ்லைடிங்கா வைக்கிறேன், இப்படி இருக்குறதா இப்படி வச்சனால எனக்கு என்ன ஆகுது,
ஏரியாவுக்கும் அந்த ஃபீல்டுக்கு உள்ள இடப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒன்னு காஸ் தீட்டா ஆகுது, இன்னொன்னு சைன் தீட்டா ஆகுது. இப்போ ஒருவேளை நான் என்ன பண்றேன், இப்படி பண்றது இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, சோ இப்படி பண்ணி அடுத்து என்ன பண்றேன், அடுத்த டைரக்ஷனுக்கு தான். ஒருவேளை இப்படி இருக்கிறத நான் 90 டிகிரி மூவ் பண்ணா எனக்கு எப்படி வரும், ஆன்டி கிளாக்வைஸ் 90 டிகிரினா எனக்கு இப்படி தான் வரும். ஓகே, சோ இப்படி இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நான் வச்சுக்கிறேன். இப்போ 90 டிகிரி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும் பாருங்க, திஸ் இஸ் இது ஒரு பர்டிகுலர் ஏரியா, இது மேலே பாருங்க. ஸோ இது ஒரு மேலே மேலே எவ்வளோ ஏரியா இருக்குது, இந்த ஏரியாக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் கிராஸ் ஆகும். அதே மாதிரி கீழே பாருங்க, இது ஒரு ஏரியா, ஸ்மால் ஏரியா. ஸோ இதோட லென்த்தை கம்பேர் பண்ணுறப்ப இது என்ன அது, இட் இஸ் எ ரெக்டாங்குலர் டைல். அப்போ லென்த்தை கம்பேர் பண்ணுறப்ப பிரெத் எப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த காயில 90 டிகிரி வைக்கும்போது எனக்கு இங்கே ரெண்டு காம்பனன்ஸ் கிடைக்குது. ஓகே, உனக்கு ரெண்டு காம்பனன்ஸ், ஒன்று இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காம்பனன்ஸ், திஸ் இஸ் காஸ் தீட்டா, இது சைன் தீட்டா அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு காம்பனன்ஸ் கிடைக்குது. அப்போ எனக்கு கீழே வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே அதிகபட்சம் ஒரு 5-4 லைன் தான் போக முடியுது. இங்கே பாருங்க, இங்கே எத்தனை லைன் கிராஸ் பண்ணு பாருங்க. அப்போ இங்கே ஏரியா வந்து அது அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடில் எனக்கு எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் போர்ஸ் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் இந்த சைடு வந்து ரொம்ப சின்ன சைடு தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைன் கான் சைனை கன்சிடர் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், காசை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ என் இன்ட்டு இங்கே எத்தனை டேர்ன்ஸ் இருக்கு, என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். அப்போ என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு பை எம் காஸ் ஒமேகா டி. ஸோ திஸ் இஸ் இந்த ஃபார்முலா நான் போட்டது வந்து டி ஈக்குவல் டு 0 செகண்டில் இருக்கிறப்ப. இது வந்து டி ஈக்குவல் டு டி செகண்ட். ஓகே, டைம் ஈக்குவல் டு டி செகண்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு பை எம் காஸ் ஒமேகா டி. இப்போ கவனிங்க, இது என்னுடைய ஃப்ளக்ஸ், டோட்டல் ஃப்ளக்ஸ் இந்த காயில் உள்ள. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலோட லிங்க் ஆகும்போது எனக்கு தெரியும் ஃபாரடே, மைக்கேல் ஃபாரடே லா படி எனக்கு என்ன தெரியும், ஃபாரடே இண்டக்ஷன் E equal to minus dy/dt. இதுதான் நம்ம ஃபாரடேஸ் லா. ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு ஃப்ளக்ஸ்னா இது என் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ்னா அதை எப்படி சொல்லிக்கிறேன், dy/dt ஆஃப் n/b. ஓகே, அப்போ என் இன்ட்டு பை இந்த ஏற்கனவே எனக்கு வேல்யூ தெரியும். அப்போ இ ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dy/dt ஆஃப் மைனஸ் என் பை எம் சாரி காஸ் ஒமேகா டி. ஸோ மைனஸ் ஓகே காஸ் ஒமேகா டி நல்லா சொன்னால் ஏன் காஸ் தீட்டா மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்னா, காஸ் தீட்டாவில் தான் நிறையா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து, ஐ மீன் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸ், அதில் நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ட்ராவல் பண்ணுது. சைன்ன்றது சின்ன காம்பனன்ட்டு, அதனால் என்ன பண்ணல, சைனை கன்சிடர் பண்ணாமல் காசை மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஓகே சார், இப்போ நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா சார், டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இந்த என் பை எம் வெளியில் எடுத்துடலாமா. ஓகே, என் பை எம் வெளியில் எடுத்துருவோம். டிஃபரன்ஷியேஷன் சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சார் காசை சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி. காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இப்போ ஒமேகா டி ஒன்று இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒமேகா. இந்த ஒமேகான்றது கான்ஸ்டன்ட் தான், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணுறப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, இன்டியூஸ்டு இஎம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஒரு என் இருக்குது, அடுத்து ஒரு பை எம் இருக்குது, அடுத்து ஒரு ஒமேகா இருக்குது, அடுத்து சைன் ஒமேகா டி. ஸோ இதுதான் எனக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து நான் காயில் சேஞ்ச் பண்ணுறதுனால ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஓகே, இப்போ இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்க்கணும். அப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இஃப் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏற்கனவே சொன்ன முடியா, இப்போ ஒமேகா டின்றது என்னது, ஸோ நம்ம இப்படி இருந்ததே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இப்படி இருக்கும்போது அது என்ன ஆங்கிளில் இருக்குது, 90 டிகிரி. அப்போ ஒமேகா டின்றது நம்ம என்ன பண்ணுறோம், 90 டிகிரி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது என்னது, இது ஆர்டினரியாக இஎம்எஃப், இப்போ மேக்ஸிமம் இஎம்எஃப். அதனால நான் இ சஃபிக்ஸில் எம் போடுறேன், இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி தான் எழுதுறேன். அதே ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ஒமேகா டிக்கு படுதான் சைன் 90 டிகிரி போடுறேன்.
அப்ப sin 90 உடைய வேல்யூ வந்து 1 sin 90 உடைய வேல்யூ 1 அப்ப எனக்கு என்ன கிடைக்குது n / n ஒமேகா into 1 சோ மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் emf n ஒமேகா / m இது எனக்கு கிடைச்ச மேக்ஸிமம் emf when the angle is 90 degree சோ இத எடுத்து போய் என்னோட emf ல போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன் அப்ப எனக்கு எனக்கு கிடைச்ச emf ல இந்த n into ஒமேகா / m அவங்க வர வேண்டிய இடத்துல நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் em போடலாம் சோ e is equal to e naught sin omega t நீ e naught னு போடுறமா இந்த புக்ல உள்ள மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்சிலான் சிம்பிள் போடுறலாம் சோ இதுதான் எனக்கு என்னது காயில் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய இன்டியூஸ்ட் emf e is equal to e naught sin omega t இதுல e naught ன்றது என்ன e naught is nothing but maximum emf maximum emf ஓகே நல்லா ஆவச்சுங்க நான் ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் பண்றதால எனக்கு emf சேஞ்ச் ஆகும் நம்ம எப்படி ஃபேடல் எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த இன்டியூஸ்ட் emf அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டெய்ன் ஆனா எனக்கு என்ன கிரியேட் ஆகும் ஒரு கரண்ட் கிரியேட் ஆகும் அது காரணமா மீட்டர்ல நம்ம பாப்போம் அந்த கரண்ட் பேர் என்ன இன்டியூஸ்ட் கரண்ட் சோ டியூ டு தி இன்டியூஸ்ட் emf we had the induced current அப்ப இங்க கிடைக்க கூடியதா இங்க கிடைக்க கூடியது I = I not sin omega t சோ திஸ் இஸ் தி இன்டியூஸ்ட் கரண்ட் this is induced emf ரெண்டுமே முக்கியமான எக்ஸ்பிரஷன் e equal to e naught sin omega t ன்றது என்னது induced emf இது என்னது இந்த எக்ஸ்பிரஷன் பேரு induced emf இந்த எக்ஸ்பிரஷன் பேர் என்ன induced current ரெண்டுமே முக்கியமான எக்ஸ்பிரஷன் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து இந்த காயில டிஃபரண்ட் டிஃபரண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் changing orientation காயில் சும்மா 90 டிகிரி மட்டும் வைக்க கூடாது காயில் ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ல இருந்துச்சு அடுத்து நாம என்ன பண்ணோம் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் பண்ணிப்போம் அடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணனும் அடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணனும் அடுத்து இப்படி இப்படி ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணி emf உடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படி நாம என்ன பண்ணோம் பார்க்கணும் ஓகே அப்புறம் அப்படினா the graph between emf and time angle omega t so induced emf வந்து எப்ப மேக்ஸिमम ஆகும் நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும் e equal to e naught sin omega t நீங்க இப்படி போட்டாலும் தப்பு கிடையாது இல்லனா e equal to em sin omega t அச்சுவலா e naught em இது என்ன மேக்ஸिमम emf எனக்கு எப்ப வந்து இந்த em வந்து மேக்ஸिमम ஆகும் அப்படி நம்ம பார்க்கணும் அப்ப வந்து என்ன பண்ணோம் காயில ரொட்டேட் பண்ணோம் சோ காயிலோட ஓரியன்டேஷனை வச்சு தான் நாம என்ன பண்றோம் இங்க emf உடைய மேக்னிட்யூட கண்டுபிடிக்கிறோம் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் மேக்னெடிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் மேக்னெடிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு நான் காயில என்ன பண்ணி வச்சிருந்தேன் இந்த டைரக்ஷன்ல தான் வச்சிருந்தேன் அப்படிதானே அப்பனா என்ன அர்த்தம் எனக்கு காயிலுடைய ஏரியா இது இது மேக்னெடிக் ஃபீல்ட் ரெண்டு பேருமே எப்படி இருந்தாங்க பேரலலா இருந்தாங்களா ஓகே அப்ப நாம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து நமக்கு வேல்யூ வந்து ஜீரோ போடுவோம் இல்லையா நமக்கு என்ன தெரியும் sin 0 உடைய வேல்யூ என்ன ஜீரோ அப்ப if theta is equal to I mean omega t இல்லனா theta if omega t is equal to 0 d ஜீரோ னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல அலைனாங்க அப்ப emf is equal to em sin 0 அப்ப எனக்கு emf வேல்யூ வந்து 0 இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு கிடைச்சது ரைட் ரெண்டாவது நான் என்ன பண்றேன் சோ இப்படி இருந்த emf நான் என்ன பண்ணப் போறேன் சோ இப்போ உங்க என்ன சொல்றாங்க நீ கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண சொல்றாங்க நீ இத ரொட்டேட் பண்ணீங்க எனக்கு என்ன ஆகும் இப்படி ரொட்டேட் பண்ணுமா சோ திஸ் இஸ் தி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது 90 டிகிரி ஆகுதா ஏன்னா இங்க பாருங்க ஃபீல்ட் டைரக்ஷன் மாறவே மாறாது லாஸ்ட் வரைக்கும் ஃபீல்ட் ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம போட்டுறோம் அப்ப ஃபீல்ட் மாறாது மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நடக்குமா மாறும் சரியா திஸ் இஸ் தி ஃபீல்ட் இதுனா அது சாரி ஏரியா டைரக்ஷன் சோ ஏரியா எப்படி இருக்குது ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது அப்படி இருந்தா எனக்கு என்ன ஆகும் சார் 90 டிகிரி ஆகுச்சு எனக்கு என்ன ஆகுது பாருங்க emf வந்து எப்படி வருது மேக்ஸிமம் ஆகுதா கொஞ்சமா கூடி ஒரு ஸ்டேட்ல நமக்கு மேக்ஸிமம் ஆகுது அப்ப emf வந்து எப்ப மேக்ஸிமம் ஆகுது பாருங்க சோ இஃப் ஒமேகா t is equal to 90 டிகிரி அப்ப emf is equal to em sin 90 டிகிரி sin 90 உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1
EMF becomes maximum. இது எனக்கு கிடைச்ச செகண்ட் கேஸ். சோ இப்படி இருந்தத நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். இது என்னது 90 டிகிரி. திருப்பி நான் என்ன பண்ண போறேன், இப்படி ரொட்டேட் பண்ண போறேன். ஓகே, இப்படி இப்படி இருந்ததுக்கான என்ன பண்ணுவோம். சோ இது வந்து இன்சியல், இது 90, இது என்னது 180. அப்போ 180 டிகிரியில் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு என்ன வந்துருது பாருங்க, திஸ் இஸ் 180. பாருங்க ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலா போயிட்டு இருக்கும். இவருடைய ஏரியா என்னது பேரல் தான். ஓகே, அப்போ ரெண்டு பேருடைய ஏரியாவும் பேரல் தான். ஸோ இஃப் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 180, அப்போ சைன் 180, அப்போ எனக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து அகைன் ஜீரோவா. சரியா, 180 இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, அகைன் ஜீரோ. ரைட், இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், 490 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருமா, இப்போ எனக்கு மறுபடியும் எனக்கு என்ன வருது பாருங்க, இவர் ஏரியாவோட டைரக்ஷன், இது ஃபீல்டோட டைரக்ஷன், ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, அகைன் பெர்பெண்டிகுலராக வந்துடுது. அப்போ ஃபோர்த் கேஸ். ஸோ ஃபோர்த் கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோர்த் கேஸில் எவ்வளோமா, ஃபோர்த் ஒன்ல ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 270 டிகிரி. அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு மேக்ஸிமம் இஎம்எஃப் இன்டு சைன் ஆஃப் 270. அப்போ அதோடைய வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்க, -1. அப்போ எனக்கு இஎம்எஃப் வந்து எப்படி கிடைக்கிது, மைனஸ் மேக்ஸிமம் இஎம்எஃப். இஎம்எஃப் மேக்ஸிமம் கிடைக்கிது, பட் என்ன அது நெகட்டிவ் டைரக்ஷன். பாருங்க படத்தில் பாருங்க, நெகட்டிவ் டைரக்ஷன் கிடைக்குது. சரியா, இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு 90 டிகிரி. அப்போ என்ன அது 360 டிகிரி. நம்ம ஆரம்பத்தில் பிஎஸ் தான் வச்சுருந்தோம், அதே பிஎஸ் தான் இப்போயும் எனக்கு கிடைக்குது. அப்போ அகைன் 360 டிகிரி எனக்கு என்னதான் ஆக போகுது, ஜீரோவாக தான் ஆக போகுது. சரியா, அப்போ ஃபிஃப்த் கேஸு ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 360. சரி, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் 360. அப்போ எனக்கு இஎம்எஃப் வேல்யூ ஜீரோ. அப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓரியன்டேஷனு, காயினுடைய ஓரியன்டேஷனை இப்படி இருந்து அப்புறம் இப்படி இருந்ததை இப்படி கொண்டு வந்தேன், 90 டிகிரி, அடுத்து 180 டிகிரி கொண்டு வந்தேன், அடுத்து 270 டிகிரி கொண்டு வந்திருக்கேன், அடுத்து 360 டிகிரி. அப்போ காயில நான் ரொட்டேட் பண்ணி நான் எனக்கு என்ன பண்ணி இஎம்எஃப் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும், ஃபீல்டை நான் மாற்றவே இல்லை. திஸ் இஸ் த ஃபீல்டு டைரக்ஷன். ஃபீல்டு லாஸ்ட் வரைக்கும் ஒரே டைரக்ஷனாக போயிட்டு இருப்பாரு. இங்கே நம்ம ஃபீல்டை நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை, காயில மட்டும்தான் நம்ம ரொட்டேட் பண்ணி இஎம்எஃப் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே,